வணக்கம். உலக தமிழர்களுக்கு உடனுக்குடன் செய்திகளை வழங்கும் ஆதவனின் பிரதான செய்திகளோடு இணைத்துள்ளீர்கள். செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் ஆதவன் ஐயாதுரை. விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் தலைப்புச் செய்திகள். ஐநா பொதுசபை கூட்டத்தில் கலந்து கொள்ள நியூயார்க் சென்றுள்ள ஜனாதிபதி உலக தலைவர்களுடன் விசேட கலந்துரையாடல். ஐநா மீதான தமிழ் மக்களின் நம்பிக்கை குறைவடைந்து வருவதாக செல்வம் கவலை. கையில் இரத்தக்கரை படிந்த தரப்பினரே ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பான அறிக்கையை மறைக்கிறார்கள் என்கின்றார் சஜித். இலங்கைக்குள் வர மலாக்கா நீரிணைக்குள் பிரவேசித்தது சீனாவின் உளவு கப்பல். கனடாவில் சீக்கிய தலைவர் படுகொலையின் பின்னணியில் இந்திய அரசாங்கம் உள்ளதாக கனடா பிரதமர் குற்றச்சாட்டு. விரிவான செய்திகளில் முதலில் உள்நாட்டுச் செய்திகள். ஐநா பொதுச்சபையில் கலந்து கொள்வதற்காக நியூயார்க் நகருக்கு சென்றுள்ள ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அங்கு உலக தலைவர்களை சந்தித்து விசேட கலந்துரையாடல்களில் ஈடுபட்டார். ஐநா பொதுச்சபையின் 78வது கூட்டத்தொடருடன் இணைந்ததாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே மற்றும் தென்கொரிய ஜனாதிபதி யூன் சுக் யெலோல் ஆகியோருக்கு இடையிலான உத்தியோகபூர்வ சந்திப்பு நேற்று நியூயார்க்கில் இடம்பெற்றது. ஐக்கிய நாடுகளுக்கான தென்கொரிய நிரந்தர பதிவிட தூதுக்குழு அலுவலகத்தில் இடம்பெற்ற இந்த சந்திப்பின் போது தென்கொரிய ஜனாதிபதியினால் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கேவுக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டதோடு ஸ்நேகபூர்வ கலந்துரையாடலின் பின்னர் இரு தலைவர்களுக்கும் இடையில் உத்தியோகபூர்வ கலந்துரையாடலும் இடம்பெற்றது. 1978 ஆரம்பிக்கப்பட்ட இலங்கை தென்கொரியாவுக்கு இடையிலான ராஜதந்திர உறவுகள் தொடர்ச்சியாக முன்கொண்டு செல்லப்பட வேண்டும் என்ற இணக்கப்பாட்டுடன் தொடர்பாடல்களை விரிவுபடுத்திக் கொள்வது தொடர்பாகவும் தலைவர்கள் நீண்ட கலந்துரையாடலில் ஈடுபட்டனர். விரைவில் இரு நாடுகளுக்கும் இடையில் வர்த்தக ஒப்பந்தத்தை கைச்சாத்திட வேண்டியதன் அவசியத்தையும் ஜனாதிபதி இதன் போது வலியுறுத்தினார். விரைவில் தென்கொரியாவிற்கான உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொள்ளுமாறும் தென்கொரிய ஜனாதிபதி யூன் சுக் யெலோல் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கேவுக்கு இதன் போது அழைப்பு விடுத்தார். அதே நேரம் உலக வங்கியின் தலைவர் அஜய் பங்காவுக்கும் இடையிலும் நேற்று விசேட சந்திப்பு ஒன்று இடம்பெற்றது. கடந்த 2 இலங்கை எதிர்கொண்ட கடுமையான பொருளாதார நெருக்கடியிலிருந்து மீள்வதற்கு உலக வங்கி வழங்கிய ஆதரவுக்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே உலக வங்கியின் தலைவருக்கு இதன் போது நன்றி தெரிவித்தார். இலங்கை முழுமையான பொருளாதார மறுசீரமைப்பு பாதையில் பிரவேசித்துள்ளதாக சுட்டிக்காட்டிய ரணில் விக்ரமசிங்கே இலங்கையின் கடன் நீடிப்பு வேலை திட்டம் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளதாக தெரிவித்தார். சர்வதேச நாணய நிதியத்தினால் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள பொருளாதார மறுசீரமைப்புகளை முழுமையாக அமுல்படுத்த எதிர்பார்த்திருப்பதாகவும் ஜனாதிபதி தெரிவித்தார். இலங்கைக்கு விஜயம் மேற்கொள்ளுமாறு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே விடுத்த அழைப்பை ஏற்றுக்கொண்ட உலக வங்கியின் தலைவர் சுற்றுலாத்துறைக்கு முன்னுரிமை அளித்து பொருளாதார மறுசீரமைப்புக்காக மேற்கொண்டுள்ள அணுகுமுறையானது சாதகமானது என்று குறிப்பிட்டார். தற்போதைய நிலையில் இலங்கைக்கு அதுவே மிகவும் பொருத்தமானது என்றும் அவர் தெரிவித்தார். உலக கப்பல் பாதையின் மத்திய ஸ்தானமாக விளங்கும் இலங்கையின் புவியியல் அமைவிடம் தனித்துவமானது என தெரிவித்த உலக வங்கியின் தலைவர் அதனால் பொருளாதார அனுகூலங்களை பெறுவதற்கு துறைமுக வர்த்தகம் மற்றும் கடல்சார் நடவடிக்கை பயன்படுத்திக் கொள்ள முடியும் எனவும் சுட்டிக்காட்டினார். அதே நேரம் ஐநா தலைமையகத்தில் நேற்று ஆரம்பமான நிலை பிறகு அபிவிருத்தி இலக்குகளுக்கான மாநாட்டிலும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே நேற்று கலந்து கொண்டிருந்தார். ஐநா பொதுசபையின் 78வது கூட்டத்தொடருடன் இணைந்து நியூயார்க்கில் உள்ள ஐக்கிய நாடுகள் தலைமையகத்தில் நேற்று ஆரம்பமான நிலை பெருத்தகு அபிவிருத்தி இலக்குகளுக்கான மாநாடு 2023 ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே இணைந்து கொண்டார். ஆண்டளவில் நிலைபெறுதகு அபிவிருத்தி இலக்குகளை நோக்கிய முன்னேற்றத்தை அடைவதற்கு மேற்கொள்ளப்பட வேண்டிய புதிய நடவடிக்கைகள் குறித்து இங்கு ஆராயப்பட்டன. இந்த நிகழ்வில் காலநிலை மாற்றம் தொடர்பான ஜனாதிபதியின் சிரேஷ்ட ஆலோசகர் ருவன் விஜயவர்த்தன, ஜனாதிபதியின் செயலாளர் சமநெக்கநாயக்க, வெளிவிகார அமைச்சின் செயலாளர் அரணிர் விஜயவர்த்தன் ஆகியோரும் கலந்து கொண்டனர். அதே நேரம் சர்வதேச புரிந்துணர்வுக்கான வர்த்தக கவுன்சில் மற்றும் அமெரிக்காவில் உள்ள இலங்கை தூதரகம் இணைந்து ஏற்பாடு செய்திருந்த இலங்கையில் பொருளாதார வாய்ப்புகள் என்ற துணைப்பொருளில் நேற்று நடைபெற்ற வர்த்தக வட்டமீசை கலந்துரையாடலில்
நிகழ்ச்சிகளிலும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே கலந்து கொண்டார். இலங்கையில் முதலீடு மற்றும் வர்த்தக வாய்ப்பு பற்றி ஆராயும் அமெரிக்காவில் உள்ள 40 மேற்பட்ட வர்த்தக நிறுவனங்களின் தலைவர்கள் மற்றும் இலங்கையில் உள்ள தனியார் துறையின் உயர்மட்ட வர்த்தக பிரதிநிதிகள் மற்றும் அமெரிக்க அரசாங்கத்தின் சிரேஷ்ட பிரதிநிதிகளும் இந்த வட்டமேசை கலந்துரையாடலில் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. ஐநா மீது தமிழ் மக்கள் கொண்டுள்ள நம்பிக்கை குறைவடைந்து வருவதாக தெரிவித்த தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கரநாதன், வாக்குறுதிகளை தொடர்ச்சியாக மீறும் இலங்கை மீது ஐநா காத்திரமான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். ஐநா சபையிலே தீர்மானங்கள் வருகின்ற போதெல்லாம் இலங்கை அரசாங்கம் ஐநா சபையை ஏமாற்றுகின்ற வகையில் காலங்கள் கொடுக்கப்பட்டாலும் கூட அதை நடைமுறைப்படுத்தாது, தொடர்ந்தும் கால கூடுதலான காலத்தை பெறுவதற்கான யுத்திகளை கையாண்டு வருவது. ஒவ்வொரு முறையும் ஐநா சபை அவர்களுக்கு சந்தர்ப்பம் வழங்குகின்ற வழியைத்தான் கொண்டு செல்லுகிறார். எங்களுடைய மக்களை பொறுத்த மட்டுமே அந்த நம்பிக்கை, ஐநா மீது இருந்த நம்பிக்கை குறைந்து வருகிறது என்பது என்னுடைய கருத்து. ஆகவே ஐநா வரும் தீர்மானங்கள் ஆக்கப்பூர்வமான வலுவான தீர்மானங்களை கொண்டு வந்து இந்த இலங்கை அரசாங்கத்தின் மீது சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும், சர்வதேச ரீதியாக நீதிமன்றத்திலே நிறுத்தப்பட்டு மனித உரிமை முறைகள் சம்பந்தப்பட்டவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்பது மக்களுடைய கோரிக்கையாகவும் ஆவலாகவும் இருக்கிறது. அந்த வகையிலே இந்த ஐநா இன்றைக்கும் இந்த கூட்டத்தொடரிலே இலங்கை அரசாங்கத்திற்கு வலுவான காட்டமான அறிக்கையாக வந்தாலும் கூட அதை இந்த இலங்கை அரசாங்கம் ஏமாற்றுகின்ற ஒரு நிலை தொடர்ச்சியாக இருக்கு. ஆக எங்களுடைய மக்களை பொறுத்த மட்டிலே ஐநா மீதும் நம்பிக்கையற்றவர்களாக தளர்வு கொண்டவர்களாக இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறார். ஆகவே ஐநா சபை என்பது இந்த அரசாங்கம் கடந்த காலங்களிலே ஏமாற்றி ஒன்றுமே சாதிக்க இங்கே இந்த அரசாங்கத்தால் முடியாது என்பதை நிரூபித்திருக்கிறது. அவை இந்த ஐநா தீர்மானங்கள் எல்லாம் ஒரு குறிப்பிட்ட தீர்மானங்கள் வலுவாக வருகின்ற போது அதை கணக்கெடுக்காத இலங்கை அரசின் மீது ஐநா மிக காண்டமான அறிக்கை விடுவதை நிறுத்திவிட்டு நடவடிக்கை எடுப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளவும். கையில் இரத்தக்கரை படிந்தவர்களினாலேயே ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பான ஜனாதிபதி ஆணைக்குழுவின் அறிக்கைகள் மறைக்கப்படுவதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச குற்றம் சாட்டினார். நாடாளுமன்றத்தில் இன்று உரையாற்றிய போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். நாடாளுமன்ற நூலகத்தில் ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பான ஜனாதிபதி ஆணைக்குழுவின் அறிக்கையின் 2 பாகங்கள் இருக்கின்றன. முதல் பகுதியின் பிரதிகளை எமக்கு பெற்றுக்கொள்ளும் சந்தர்ப்பம் காணப்படுகின்றது. ஆனால் 2 பகுதியின் 2 மற்றும் 3 பாகங்களை பெற்றுக்கொள்ள முடியாது என்றும், தேவையெனில் நாடாளுமன்ற நூலகத்திற்கு சென்று அதனை ஆய்வு செய்ய முடியும் என்றும் கோட்டாபய ராஜபக்ச காலத்தில் அறிவுறுத்தப்பட்டது. இது இப்போது வரை நடைமுறைப்படுத்தப்படுகின்றது. ஈஸ்டர் தாக்குதலில் பலர் கொல்லப்பட்டார்கள், ஆனால் இதுவரை உண்மைகள் வெளிவரவில்லை. இப்படி இருக்கையில் இந்த அறிக்கைகளின் பிரதிகளை பெற்றுக்கொள்ள முடியாதுள்ளமையானது எதிர்க்கட்சி தலைவரின் வரப்பிரசாதங்களை மீறும் ஒரு செயலாகும். நாடாளுமன்ற செயலாளரின் அனுமதியை நான் இதற்காக பெற வேண்டும் என கூறப்படுகின்றது. ஒரு அறிக்கையின் பிரதிகளை பெற்றுக்கொள்ள எதிர்க்கட்சி தலைவர் நாடாளுமன்ற செயலாளரின் அனுமதியை பெற வேண்டுமா? ஏன் இதனை அரசாங்கம் மூடி மறைக்க முற்படுகின்றது? என்னிடமிருந்து மட்டுமல்லாமல் 225 நாடாளுமன்ற உறுப்பினர்களிடம் இருந்தும் இந்த அறிக்கையை ஏன் மறைக்க வேண்டும்? இவற்றை மறைப்பதால் மக்கள் எதிர்பார்க்கும் உண்மைகள் எப்படி வெளிவரும்? கையில் இரத்தக்கரை படிந்தவர்கள்தான் இந்த அறிக்கையை மூடி மறைக்கின்றார்கள். ஈஸ்டர் தாக்குதலுக்கு மேலாக ஆட்சிக்கு வந்தவர்கள் இவர்கள். தாக்குதலில் ஈடுபட்ட குற்றவாளிகளை சட்டத்தின் முன் நிறுத்துவதாக கூறினார்கள். எனவே குறித்த அறிக்கையின் பகுதி 2 2-3 பாகங்களை உடனடியாக வெளிப்படுத்த வேண்டும் என நான் கேட்டுக்கொள்கின்றேன். சியான் 6 எனும் சீனாவின் உளவு கப்பல் கொழும்பு நோக்கி வருவதற்காக மலாக்கா நீரிணைக்குள் பிரவேசித்துள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த மாதம் வெளியான தகவல்களின்படி ஷியான் 6 கப்பலுக்கு கொழும்பு துறைமுகத்தின் கப்பற்துறைக்கு செல்ல இலங்கை பாதுகாப்பு அமைச்சு அனுமதி அளித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. எவ்வாறாயினும் இந்த கோரிக்கை இன்னும் பரிசீலனையில் இருப்பதாகவும் அனுமதி வழங்கப்படவில்லை என்றும் வெளிவிவகார அமைச்சின் பேச்சாளர் பிரியங்கா விக்ரமசிங்கே தெரிவித்திருந்தார். இந்த கப்பல் இலங்கையின் தேசிய நீரியல் வள ஆராய்ச்சி மற்றும் அபிவிருத்தி நிறுவனத்துடன் இணைந்து ஆய்வு நடவடிக்கைகளை மேற்கொள்ள திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த கப்பல் கொழும்பில் நங்கூரமிட ஒப்புதல் அளிக்கப்பட்டதான வெளியான செய்திகளைத் தொடர்ந்து
இந்திய பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் கடந்த மாதம் திட்டமிடப்பட்டிருந்த இலங்கைக்கான தமது பயணத்தையும் ரத்து செய்திருந்தார். நிதி சவால்களை எதிர்கொள்ளும் இலங்கை வெளிநாட்டு கடனை மறுசீரமைக்கும் முயற்சிகளில் இந்தியா மற்றும் சீனா ஆகிய இரு நாடுகளையும் முக்கிய பங்காளிகளாக கருதுகின்றது. இருதரப்பு கடன் வழங்குபவர்களிடமும் 7.1 பில்லியன் டாலர் கடனை பெற்றுள்ள இலங்கை அதில் கணிசமான பகுதியான 3 பில்லியன் டாலரை சீனாவுக்கு செலுத்த வேண்டியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாட்டில் காணப்படும் சமூக அரசியல் முறைமையில் உள்ள தவறுகளினாலேயே நாட்டில் குற்றச் செயல்கள் அதிகரித்துள்ளதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர் உத்திக பிரேமரத்ன தெரிவித்தார். நாடாளுமன்றத்தில் இன்று உரையாற்றிய போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். 17ஆம் தேதி இரவு எனது வாகனத்தின் மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டது. இப்போது குற்றப்புலனாய்வு பிரிவினால் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இதனை யார் செய்தார்கள் என்பதை விட ஏன் இது மேற்கொள்ளப்பட்டது என்பதையே நாம் ஆராய வேண்டும். எம் நாட்டில் நடைமுறையில் இருக்கும் சமூக அரசியல் முறைமைகளினாலேயே இவ்வாறான சம்பவங்கள் இடம்பெறுகின்றன. இந்த தவறினால்தான் நாடு இன்று இந்த நிலைமைக்கு சென்றுள்ளது. இரண்டு பக்கத்தில் இருந்தும் இந்த தவறு இழைக்கப்பட்டுள்ளது. இதனை அடையாளம் நாம் நிச்சயமாக இந்த தவறை மாற்றிக்கொள்ள வேண்டும். மக்கள் அரசியல்வாதிகள் என இரண்டு தரப்பும் ஒன்றிணைந்து இந்த மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும். அப்படியில்லாவிட்டால் நாம் எதிர்பார்க்கும் சமூக அரசியல் வளர்ச்சியை ஒருபோதும் ஏற்படுத்த முடியாது. மஞ்சள் காமாலை நோய்க்கான 2000 தடுப்பூசிகள் அடுத்த வாரம் நாட்டுக்கு கிடைக்கப்பெறும் என பிரதி சுகாதார சேவைகள் பணிப்பாளரான விசேட வைத்தியர் விஜயசூரிய தெரிவித்துள்ளார். மஞ்சள் காமாலை நோய்க்கான தடுப்பூசிகளின் தட்டுப்பாடு காரணமாக கடந்த காலத்தில் சுகாதார அமைச்சு மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருந்தன. இந்த நிலையிலேயே யூனிசெஃப் அமைப்பின் உதவியுடன் விரைவில் குறித்த தடுப்பூசிகள் நாட்டிற்கு கிடைக்கப்பெறும் என பிரதி சுகாதார சேவைகள் பணிப்பாளர் விசேட வைத்தியர் விஜய் சூரிய குறிப்பிட்டுள்ளார். இந்த தடுப்பூசியை கொள்முதல் செய்யும் இறக்குமதியாளர்கள் ஒரு சிலரே உள்ளனர் என்றும் இதனால் குறித்த தடுப்பூசிக்கான தட்டுப்பாடு காணப்பட்டது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். எனினும் நீண்ட கலந்துரையாடலுக்கு பின்னர் தற்போது குறித்த தடுப்பூசி பெற்றுக் கொள்வதற்கான சந்தர்ப்பம் ஏற்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். குறித்த தடுப்பூசி ஆப்பிரிக்க கண்டத்திற்கு செல்லும் இலங்கையர்களுக்கு செலுத்தப்பட உள்ளதாக பிரதி சுகாதார சேவைகள் பணிப்பாளர் விசேட வைத்தியர் விஜய் சூரிய மேலும் குறிப்பிட்டுள்ளார். மேல் சபரகமுவ மாகாணங்களில் நிலவும் மழையுடனான காலநிலை எதிர்வரும் நாட்களுக்கும் நீடிக்கும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. நாட்டின் மேல் மற்றும் சபரகமு உள்ளிட்ட மாகாணங்களிலும் காலி மாத்தறை மாவட்டங்களிலும் நீடித்து வரும் மழையுடனான காலநிலை எதிர்வரும் நாட்களுக்கும் நீடிக்கும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. வடமேல் மாகாணத்திலும் கண்டி நுவரெலியா மற்றும் ஹம்பாந்தோட்டை மாவட்டங்களிலும் இடைக்கிடையே மழை பெய்யக்கூடும் என்றும் ஏனைய பகுதிகளின் பல இடங்களில் மாலை அல்லது இரவு வேளைகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு காணப்படுவதாகவும் குறித்த திணைக்களம் தெரிவித்துள்ளது. சப்ரகமோ மேல் மற்றும் ஊவா மாகாணங்களின் சில இடங்களிலும் காலி மாத்தறை அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களின் சில இடங்களிலும் 50 மில்லிமீட்டரிலும் கூடிய ஓரளவு பலத்த மழை பெய்யலாம் எனவும் எதிர்பார்க்கப்படுகின்றது. பலத்த காற்று மின்னல் தாக்கங்களும் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்களில் பொதுமக்கள் அவதானத்துடன் செயற்படுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். அடுத்து உலகச் செய்தி. கனடாவில் சீக்கிய தலைவர் படுகொலையில் இந்திய அரசாங்கத்தின் பங்கு உறுதி செய்யப்பட்டுள்ளதாக கனடாவின் பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ அந்நாட்டு நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார். கனடா நாட்டில் இந்து கோவில்கள் மீது தாக்குதல் நடத்தப்படுவதாக நீண்ட காலமாக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு வரும் நிலையில் இந்த தாக்குதல்களில் காலிஸ்தானியர்கள் ஈடுபட்டு வருவதாகவும் கூறப்படுகிறது. கனடாவில் இந்து கோவில்கள் மீது முகமூடி அணிந்த மர்ம நபர்கள் சிலர் தாக்குதல் நடத்தும் காணொளிகளும் வெளிவந்து பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தன. இந்நிலையில் கடந்த ஜூன் மாதத்தில் கனடாவின் ஜுரே எனும் நகரில் ஹர்தீப் சிங் நிஜார் என்ற காலிஸ்தானிய தலைவர் ஒருவர் படுகொலை செய்யப்பட்டிருந்தார். இந்தியாவால் தேடப்படும் பயங்கரவாதியாக அறிவிக்கப்பட்ட அவர் கனடாவின் குடிமகனாகவும் இருந்துள்ளார். சுரே நகரகுரு நானக் சீக்கிய குருவாராவின் தலைவராகவும் செயல்பட்டு வந்த இவருடைய படுகொலையில் இந்திய அரசாங்கத்தின் முகவரகத்திற்கு தொடர்பு உள்ளது என்ற குற்றச்சாட்டு எழுந்தது. இது தொடர்பாக தற்போது கனடா நாடாளுமன்றத்தில் கருத்து வெளியிட்டுள்ள கனடாவின் பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ இந்திய அரசாங்கத்தின் முகவர்களுக்கும் கனடா குடிமகனின் படுகொலைக்கும் இடையே உள்ள தொடர்பு குறித்து கனடா பாதுகாப்பு முகமைகள் தொடர்ந்தும் விசாரித்து வருவதாக குறிப்பிட்டுள்ளார்.
கனடாவில் குடிமகன் ஒருவர் படுகொலையில் அந்நியர் ஒருவர் அல்லது வெளிநாட்டு அரசாங்கத்தின் தொடர்பு இருப்பது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்றாகும் என்றும் அவர் தெரிவித்தார். இதனால் சில இந்தோ கனடியர்கள் கோபத்திலும் அச்சத்திலும் உள்ளார்கள் என்றும் இந்த விவகாரத்தில் உண்மை விவரங்கள் தெரிய கனடாவுக்கு இந்திய அரசாங்கம் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்றும் கனடா பிரதமர் வலியுறுத்தியுள்ளார். இத்துடன் ஆதவன் தொலைக்காட்சியின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. விரைவாக எமது செய்திகளை அறிந்து கொள்ள www.athavannews.com என்ற எமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். தொடர்ந்தும் ஆதவனின் நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள். வணக்கம்.